கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய தேவ ஜனமே, கர்த்தர் நாளிலே உங்களை பார்க்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றி சொல்கிறேன். எல்லா பயத்தோடு இந்த கொரோனா என்ற இந்த வைரஸ்னாலே உலகம் முழுவதுமாக ஒரு பீதியாக என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, கர்த்தர் என்ன செய்வாரோ என்று நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். நீங்கள் பயப்படாமல் கலங்காலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம தியானிப்போம். அது ஏசாயா 41:13-14 வசனங்களை வாசிப்போம். சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்று பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்துல 365 தடவை நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன் கர்த்தர் சொல்ற கர்த்தர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல ஜனங்கள் எகிப்திலே 40 ஆண்டுகள் ஒரு அடிமைத்தனத்திலே அவங்கள் வியாபுலப்பட்டார்கள். வனாந்தனத்திலே அவன் நடந்து போனதை நம்ம பார்ப்போம். ஆனாலும் அந்த 40 ஆண்டுகளும் கர்த்தர் அந்த இஸ்ரவேல ஜனங்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்து கொடுத்தார். அதிகாலையிலே மன்னாவை அவங்கள் அனுதினமும் போசிக்க கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொரோனா உலகம் முழுசும் இன்னைக்கு பரவி கொண்டிருக்கு, நீங்க அறிந்திருப்பீர்கள். இதுல முதல்ல சைனால வந்துச்சு, அதுக்கப்புறம் இத்தாலி தேசத்துல வந்துச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு வந்துச்சு. 160 தேசங்களிலே 42,000 பேர்கள் இதுல அழிந்திருக்கிறார். 42,000 பேர், அதுல 3 பேருக்கு வந்துச்சு, 6 பேர் ஆச்சு. இன்னைக்கும் இந்தியா தேசத்துல இது கொரோனா வராது என்று சொன்னார்கள். அருமையான பாரத பிரதமர்களும் அருமையான தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுகாதாரத்துறை விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க செய்ய வேண்டிய கடமை நீங்க ஜெபிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 வாதை வரும்போது பாத்தீங்கன்னா 10 வாதை இஸ்ரவேல ஜனங்களுக்கு ஒன்று சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொடுத்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமான காரியங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கார். நீங்க நினைக்கலாம் இந்த 21 நாட்களும் நம்ம அடிமை தளத்துல இருக்கிறோமா, ஒரு சிறையிருப்பு இருக்கிறோமா? இல்ல, இது இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா என் கணவன்கிட்ட பேசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, நான் என் பிள்ளைகிட்ட பேச முடியல, ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருந்தீர்கள். படிப்பு படிப்பு வேலை வேலை. என் கணவன் அமெரிக்கா தேசம் இருக்கிறார், என் கணவன் சிங்கப்பூர் தேசம் இருக்கிறார்கள். கர்த்தர் 21 நாட்களும் ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஒன்று கூடி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த 21 நாட்களும் கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, மாமனார் மாமியாராக கர்த்தர் ஒரு குடும்பமாக, ஒரு ஒன்னஸுக்காக, ஒரு மனத்தை நம்பிவதற்காக கர்த்தர் உங்களை புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் நல்ல ஒரு தருவாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த 21 நாள் என்பது இந்த வைரஸ் என்பது மிக கொடியமான ஒரு வைரஸ், அது காற்றிலே பறந்து வருகிறது. ஆனாலும் நம்ம அது உணர மாட்டேங்கிறோம். என்ன வந்துடும், இன்னைக்கு இந்திய தேசத்திலும் 18 பேர்கள் மரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக மருத்துவ 742 பேர்கள் அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 42,000 பேர்கள் இன்னைக்கு அந்த மரண தருவாயில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தேவ ஜனமே, நீ பயப்படாத, கர்த்தனோடு கூட கர்த்தர் சொல்கிறார், நீ மரண பொழுது உன்னோடு கூட இருப்பேன். அவர்கள் அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். வான பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமா காண்பேன்.
நம்ம விசுவாசம் அந்த கேடகத்தை தேவன் உனக்கு கொடுத்துருக்காங்க. கத்து சொல்ல நீ பயப்படாதே, உன் வலதத்திற்கு நான் நூடு கொடுக்கன்னு சொல்ல கத்தர் உன் கையில இருக்கிறார். எந்த தீங்கும் எந்த வாதியும் உன் கூடாதே அது அணுகா. நிச்சயமாகவே இதை பார்த்துக்கொண்டு இருக்கிற அன்பான கத்தர தேவச்சாரமே, இன்னைக்கும் எந்த தேசம் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற சகோதரனும் அதே போல சைனால இருக்கிற சகோதரனும் நம்ம சகோதரர்கள் சகோதரர்கள் அவங்க அழிந்து கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நீங்க வீட்டில இருந்து ஏனோ தானோ என்று இருக்காமல் நீங்கள் மழைக்காலங்கள் மடக்கப்படும். நீங்க செய்ய வேண்டிய கடமை நீண்ட நாட்களாக ஒரு கணவன் நீங்க எங்கே நீங்க வெளியே போக முடியாது, கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு ஒரு மனமா எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே நினைவே ஜனம் அணிஞ்சு போகாதபடி யோனா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு மனிதன் மூலமாக 120,000 பேர் கத்தர் காப்பாற்றப்பட்டார். ரெட்டொடுத்தி ராஜாக்களந்து அந்த மிருகஜீவனோடு எல்லாரும் அந்த 40 நாட்கள் அவங்க ரெட்டொடுத்தி சாம்பலுக்கு ஜெபிக்கும் போது ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது உங்க கோபம் மாறுமோ என்று சொல்லி ஜெபிக்கும் போது கத்தர் காரியத்தை மாறுதலாக மாற்றி கொடுத்தார். அதே கத்தர் உங்களுக்கு கத்தர் பெரியவர், பெரிய காரியங்களை கத்தர் நிச்சயமா செய்வார். நம்ம செய்ய வேண்டிய கடமை நீங்கள் மலர்ந்தால் படிங்க. நீங்க வீட்டில் தான் இருக்க போறீங்க, காலையில 9 மணிலிருந்து 10 மணி வைக்க குடும்பமா செவிங்க, இரவு சாயங்காலம் 6 மணிலிருந்து 7 மணி வைக்க செவிங்க, 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு செவிங்க. அதே போல முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒருவேளை உபவாசம் ஜெபிக்க முடியும் என்று சொல்றவர்கள் நீங்க உபவாசத்தோடு ஜெபிங்க. ஏன்னா உபவாச ஜெபம் தேசத்தை அசைக்கப்படும். அதிகாரிகளாகட்டும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு பாதுகாத்தோடு அவங்க பாதுகாத்த பிள்ளைகளை இருக்கும் போது தயவுசெய்து நீங்களும் பெற்றவர்களாக நீங்கள் உங்க பிள்ளைகளை வெளியே அனுப்ப வேண்டாம் அன்பாக தாழ்மையை கூட கேட்டுக் கொள்கிறேன். தயவுசெய்து சொல்றேன், அவங்களும் குடும்பம் இருக்கு. ஆகினாலே நீங்கள் இந்த 21 நாளும் உங்க குடும்பத்தை கொண்டு வாங்க, ஜெபிங்க. ஆண்டவரே சீக்கிரமா அந்த தேசம் சமாதானமா இருந்தா நல்லா இருந்தாதான் சபை நல்லா இருக்கும், சபை நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். தேசத்தை இயேசுவை காண வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல இந்த நாளிலே உங்க குடும்ப வாழ்க்கையில கொடுத்து அநேகர் என்கிட்ட பகிர்ந்து கொள்ள நாட்கள் நீங்க கூட பேசியிருக்கார்கள். அந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளு ஜெபத்தை ஆசீர்வாதம் என்று செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு தேசத்துல நாம எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உண்டானது முதல் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், நிலநடுக்கங்கள் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்கிறது இது இல்லை. எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத தருணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவைகளை தான் நமக்கு முன் அறிவித்தார். வாசிக்கலாம் மத்தேயுவின் புஸ்தகம் 24:6 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்னைக்கு தேசம் எங்கும் சமாதானம் என்று சொன்னாலும் உள்நாட்டு யுத்தங்கள், வெளிநாட்டு யுத்தங்கள் என்று சொல்லி இன்னைக்கு அநேக நாடுகள் இந்த யுத்தங்களுக்குள்ளாகத்தான் கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். தேவ ஜனமே, இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்னைக்கு தினந்தோறும்
நம்ம நியூஸ்ல செய்திகள்ல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கணவனுக்கு விரோதமா மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், பெத்த தாய் தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகள், இன்னைக்கு எத்தனை கொலைகள், எவ்வளவு யுத்தம், மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், இன கலவரங்கள், அநேக இடங்கள்ல இதை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் தேவ நமக்கு முன்பதாக அறிவித்த காரியங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழவும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். தேவ ஜனமே, இவைகள் எல்லாம் தேவ நமக்கு முன் அறிவித்ததே, ஆனாலும் இவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து காத்திருந்து நீங்க தேசங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். போதகர்கள் நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டது போல, இந்த நாட்கள் தேவன் ஒருவேளை நமக்கு அனுமதித்ததா இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனை பேர், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக கூட ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தேவ ஜனமே, அது மிகவும் ஒரு பாவமான காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ண, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோட சீசர்களிடத்தில் கேட்டார். அன்னைக்கு ஒருவேளை அவங்க விழித்திருந்து ஜெபிச்சிருந்தா இயேசு கிறிஸ்துவா காட்டி கொடுக்கும் பொழுது அவர்கள் சோதனையில் விழுந்திருக்க மாட்டார்கள். தேவ ஜனமே, ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இந்த 21 நாட்கள் அரசாங்கம் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டுள்ளது, தயவு செய்து நீங்க தனித்திருங்க, விழித்திருங்க, வீட்டிலேயே இருங்க. இதைத்தான் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேசத்துல இந்த கொரோனா வைரஸ்னால நாம விழிப்பு உணர்வு உடையவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கொரோனா பாதிப்பில் இருக்கிறவர்களுக்கு சில நபர்களுக்கு 14 நாட்கள் ஆனாலும் அதற்கு பிறகுதான் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி 14 நாட்களுக்குள் அவர்கள் எந்த இடங்களெல்லாம் செல்லுகிறார்களோ, எந்த பொருட்களை எல்லாம் தொடுகிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் அந்த வைரஸ் கிருமியானது பாதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். தயவுசெய்து இந்த காலகட்டங்கள்ல நீங்க நியூஸ் நீங்க அதிகமா பார்க்கும்படியா, நியூஸ் அதிகமா பார்க்கும்படியா நாங்க அன்போட கேட்டுக்கிறோம். எனக்கு அநேக பெண்கள் இடத்துல தொடர்பு கொண்டு, கைகளை நாங்க மஞ்சள் தூள்களினால் கழுவுகிறோம், தூளுப்பினால கழுவுறோம், கல்லுப்பினால கழுவுறோம் நீங்க சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். தேவ ஜனமே, இந்த கொரோனா வைரஸ் ஆனது ஒரு கொழுப்பு சம்பந்தப்பட்டது போல, எண்ணெயை போல, கொழுப்பு சம்பந்தப்பட்டது போல ஆன ஒரு செல். அதனால நீங்க மஞ்சள் தூள்னாலேயோ சுடுதண்ணினாலேயோ நீங்க கழுவுகிறது அது ஏதுவான காரியம் அல்ல. அதற்கு மாறாக நீங்க சோப்புகளினால், சோப்புனால அந்த கைகளை நீங்க கழுவும்படியா நாங்க அன்போட கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து நீங்க நியூஸ் நீங்க பார்க்கும்படியாங்க நாங்க கேட்கிறோம். அதே போல இந்த 21 நாட்களையும் நீங்க காலதாமதமா, நீங்க நேரத்தை நாட்களை வீணாக்காதபடி ஆண்டவரோட சமுத்திர காத்திருந்து ஜெபிங்க. இந்த உங்களோடு கூட நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதுகிறவர்கள் என்னிடத்துல தெரிவித்த போது, நான் உங்களுக்கு என்ன செய்தியை நான் சொல்லணும் அப்படிங்கும்போது கர்த்தரோடு கூட பேசின வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நீங்க உங்களோட பேசுற வார்த்தை அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தேவ ஜனமே, இந்த உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கலாம், கொள்ளை நோய்கள் இருக்கலாம், பஞ்சம் வரலாம், போராட்டம் வரலாம். இந்த 21 நாட்கள் என்னோட வேலைக்கு போக முடியலையே, என்னோட குடும்பத்தை நான் எப்படி நடத்துறதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். உங்களை நடத்துகிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். எலியாவை போஷித்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல காடைகளினாலும் மண்ணாவினாலும் தண்ணீரினாலும் அவர் போஷித்த தேவன். ஒருவேளை நீங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம், உங்களை போஷிக்கிறதுக்கு அவர் வல்லமை உடைய தேவனா இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோழி தன்னுடைய குஞ்சுகளை கழுகு மேல பறக்கும் பொழுது தன்னோட செட்டைகளுக்குள் வைத்து பாதுகாக்கிறது போல, நீங்களும் அவருடைய செட்டைகளுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களை பாதுகாப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை தான், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தை வாசிக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை கொடுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க.
கண்ணீரோட ஜெபிங்க. நீங்க 10 மாத குழந்தை, 3 மாத குழந்தை, 4 மாத குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாம் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு மூச்சு திணறலினால் இன்னைய தினத்துல நியூஸ்ல நம்ம பார்த்தோம். ஒரு நர்ஸ் அந்த 14 மணி நேரம் அந்த கொரோனா வைரஸ் பாதிப்புல உள்ளவர்களுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க படுற வேதனை பார்த்து கண்ணீர் விட்டு அவர்கள் அழுதார்கள். அவ்வளவு ஒரு கொடிய வியாதி தேசத்துக்காக ஜெபிங்க, கண்ணீரோட ஜெபிங்க, வீட்டுல இருந்து நீங்க ஜெபிங்க. இது தேவன் நமக்கு தனித்து ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். நம்ம அவர் மகன்களை மூடி ஜெபிக்கலாமே. போதுகிறவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள், தேசத்துக்காக ஜெபிப்பார்கள். மீண்டும் சொல்கிறேன், இந்த 21 நாட்கள் காலையிலே சரியாக 9 மணி காலையில் உங்களுக்கு அநேக கமிட்மெண்ட் இருக்கும். ஆகையினால குடும்பமாக 9 மணிக்குள்ள எல்லாம் செஞ்சு முடித்து உங்க பேர பிள்ளைகள், உங்க தகப்பன், உங்க தாயோடு சேர்ந்து 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தேசத்துக்காக செய்வீங்க. அதே போல் இரவு பொழுதுல 6 மணியிலிருந்து சரியாக 7 மணி அளவுல நீங்க குடும்பம் செய்வீங்க. கர்த்தர் தேசத்தை காரியத்தை மாறுதலாய் மாற்றுவா. நீங்க ஜெபித்து பாருங்க. அதுக்குள்ள இந்த கொரோனா இந்த வைரஸுடைய அந்த சாத்தானை தலை நசுக்கி அது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் கர்த்தர் போட வைப்பார். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம் என்று சொல்கிறது. இந்த நாளிலே தயவுசெய்து நீங்கள் என்ன டைம் சினிமா பார்க்குற பாட்டு பார்க்குறோன்னா காலத்தை காலம் இனி செல்லாது, மிக ஜாக்கிரதையார்கள், பரிசுத்த வேதாகம காடி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆயத்தமான மற்றும் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோட கண்டபடி நம்ம செபிப்போம். அப்படி பரலோக பிதாவே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கேன் என்று சொன்ன கர்த்தர் உன் வலது கரத்தை நான் உனக்கு தாங்கி நிற்கேன்னு நீங்க சொன்னீங்கப்பா. கர்த்தாவே, இந்த கொரோனா எந்த பொல்லாத வைரஸ ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தலையை நசுக்கி நாங்கள் உங்க ரத்தத்தினாலே தெளித்து அதை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க வேண்டி செபிக்கிறையா ஆண்டவரே. இந்த 21 நாட்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நாளைக்கு மேலாக நான் சோதிக்கப்பட மாட்டேன் நீங்க சொல்லி ஆண்டவரே. அநேக உலக கொடுக்க முடிய சமாதானத்தை நானும் ஒன்று வைத்திருக்கேன் சொல்லியிருப்போம். 21 நாளும் இந்தியா தேசம் உலகம் தேசத்தை அத்தனை பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுங்க. சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும். பசியாரனுக்கு ஒரு ஆகாத்தை கொடுங்க சொன்னே கர்த்தாவே. ஒருவேளை கூட ஒன்றும் இல்லாமல் பிள்ளைகள் வெறுமனியா இருக்கக்கூடாது இருப்பாங்க. யார் இந்த பிள்ளை நோயில் வராமல் பாதுகாத்துக் கொடுங்க கர்த்தாவே. சீக்கிரமாய் இந்த மீண்டும் இந்தியா பழைய சுதந்திரம் அடைந்த போல மீண்டும் ஒரு புது சுதந்திரத்தை அடையக்கூடிய ஜெபிக்கிறோம். ஜாதி மத வேறுபாடு இல்லாதபடி நாங்கள் ஒரே சகோதரமே ஒருமித்தமாய் வாசம் செய்வோம். இந்தியா தேசம் இயேசுவை காணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதிக்கிறோம், காத்துக்கொள்ள. இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த ஆசையில் கடந்து போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசை இயேசுவின் நாமத்தில் நல்லதுதான். நிச்சயமாகவே மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்று கத்த சொல்லி தேவன் நிச்சயமாகவே காடித்தி மாடலாய் மாற்றுவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you. Amen.